ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடி காசை அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். பாட்டி சொல்லிடுறாங்க, ஸ்ட்ரிக்டாக மேலே ஒரு ரூம் கட்டிங்கடா பாவண்டா, முத்துவும் மீனாவும் ஏன் தனியாக கீழே தனித்தனியாக படுக்கணும், அப்படி அவங்க தனியாக படுத்தா உடம்பம் எப்படி விருத்தி ஆகும், அவங்களுக்கு எப்படி குழந்தை குட்டி பிறக்கும் அப்படின்னு அறிவுபூர்வமாக சொல்லிடுறாங்க. அதனால் அங்கிள் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, எங்கள் அம்மா தான் கட்டித்தரேன் சொன்னாங்கல்ல, அதனால் மேலே ஒரு ஹாலு கிச்சனு ரெண்டு ரூம்பு இப்படி கட்டிடலாமே, என் மரும ஸ்ருதி சொல்கிறதான் கரெக்டு அப்படின்னு விஜய் உடனே சொல்கிறாங்க. அம்மா அப்பா அம்மா ஏதோ யாரையோ தனி கொடுத்துன வைக்கிற மாதிரி பிளான் போடுறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வந்துட்டு இல்லை தனியாக வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமோடு இருக்கணும், ஹால் இல்லைன்னாலும் அப்படி இப்படிங்கிறாங்க. என்னப்பா பார்த்துப்பா, நீ பாட்டுக்கு காசை இழுத்துக்கிற போகிறாங்க, உன் காசு பூரா போயிடும், டே முத்து எல்லாரோட ஒப்பீனியனையும் கேட்கறதுக்கு தானடா எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் தரேன் காசு, நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் காசும் தர வேணாம், என் பென்ஷன் மனத்தில் லோன் போட்டு நான் கட்டிடுறேன் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. உடனே முத்து பிள்ளைனா இப்படி தாங்க இருக்கணும், அப்பா நீ யாரை நம்பி காசெல்லாம் இழக்காதப்பா, உன் கையில் காசு தப்பா உனக்கு நல்லது அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி முத்து சொல்றதும் சரிதாப்பா, எந்த பிள்ளைங்களும் உன்னை நல்லா பாத்துக்குவாதான், இருந்தாலும் உன் கையில பணம் இருக்கிறதாப்பா உனக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. சரிங்க ஒரே ஒரு ரூம் மட்டுமாவது கட்டுவோம் அப்படின்னு பேசி முடிவெடுக்கிறாங்க. அது வரைக்கும் முத்து மீனாவும் தனித்தனியாக படுத்துக்க வேணாம், இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் வாரம் ஒவ்வொருத்தவங்க ரூமில் போய் இருக்கணும், இந்த வாரம் மனோஜும் அவன் பொண்டாட்டியும் வெளியில் படுக்கட்டும், முத்து மீனாவும் அவன் ரூமில் படுக்கட்டும்னு சொன்ன உடனே ஐயோ என்னெல்லாம் படுக்க முடியாது, வெளியில் ஏசி இல்லை, டே என்னடா நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு மனோஜை முத்து மட்டம் தட்டுறாங்களா. உடனே பா பாருங்கப்பா, டே என்னடா எல்லாரும் இந்த ஹாலில் தானடா எல்லோரும் வளர்ந்தீங்க எல்லாம் பண்ணீங்க, அப்போ என்ன ஏசியாக இருந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு எங்கள் அம்மா தான் அப்போவே நம்ம ஏசி தரேன்னு சொன்னிச்சு, இப்போ கூட சொன்னாலும் போதும் எங்க அம்மா உடனே ஏசி கொண்டாந்துருவாங்க, உடனே ராத்திரி டைமா முத்து சொல்றாங்க, டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாரு, இன்னும் கடை போட்டு இருக்குமே இந்நேரத்தில் எப்படி ஏசி வரும் அப்படிங்கிறாங்க. டே ரவி இருந்துட்டு உடனே டே என்னடா அவங்க ஒரு சந்தோஷத்துக்காக பொண்ணு சந்தோஷத்துக்காக கொடுக்குறேங்கிறாங்க, ஆனால் ரவியே எது கொடுத்தாலும் வேணாம்னு தான் சொல்றாங்க, ஆனாலும் அப்போதைக்கு அப்படி ஒரு சொல்றாரு சொல்ல உடனே வேணாம் யாரும் தர வேணாம், மூணு பிள்ளைகளும் இதே வீட்டில் தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க, ஏன் இப்படி இப்படி இதெல்லாம் பேசுறீங்க பேசாதீங்க அப்படின்றாங்க அண்ணாமலை. இவர் இப்படித்தாம்மா, உங்கள் மாமனார் இருக்காரே எதுவுமே தேவையானது அந்த வீட்டுக்கு வாங்கவே மாட்டார், தேவையில்லாத நடு வீட்டில் உணர்ந்து வைப்பார் அப்படின்னோடனே மீனா அம்மாவுக்கு இன்றைக்கி நல்லா தூங்குவாங்க, ஏங்க என்னை பற்றி சொல்லிட்டாங்கன்னு தானே அப்படின்னு, ஓ கரெக்டாக சொல்லிட்டியே மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ஏன்னா மீனாவை தானே தேவையில்லாதுன்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க. முத்துவும் அப்பப்போ நல்லா கவுண்டர் தான் கொடுத்துட்ருக்காரு, நல்லா ஏசியை ஃபுல்லாக வச்சுட்டு படுக்கிறாங்க. மனோஜ் ரோஹிணி போயிட்டு என்னங்க இங்கே படுத்துருக்கீங்க, ஏம்மா நான் தூங்க வேணாமா அப்படின்னு ரோஹிணியை பார்த்து மனோஜ் கேட்க, இன்னைக்கு நம்ம வெளியில் படுக்கணும் பாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க தேவையில்லாமல் அப்படிங்கல. ஆமாம் இல்லை முத்து வந்து பிரச்சனை பண்ணங்காட்டி வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ப்ளீஸ் ரோஹிணி நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறாங்க. வெளியில் மீனா பாய் விரிக்க ஸ்ருதி வந்து கேட்க, ஏன் இப்படி வெளியில் படுக்க போகிறீங்க, இன்னைக்கு நீங்கள் உள்ளுக படுக்கணுமே, அதுதான் அவங்க வல்லையே அவங்க வராட்டி அப்படின்னு சொல்லல முத்து வந்துடுறாரு. இன்னும் அவன் ஓடுகாலி வல்லையா, டே ஓடுகாலி வாடா அப்படின்னு கதவை டமாட்டமாட்டமான்னு அடிக்கிறாங்க. சொன்னனா இந்த வந்துட்டேன் முத்து வந்து சண்டை போடுறான், வா வெளியில் அப்படின்ட்டு புருஷனம் பண்ணாட்டி வெளியே வர்றாங்க. அதுக்கெல்லாம் அண்ணாமலை விஜயா வந்துடுறாங்க, என்னடா சத்தம் அப்படின்ட்டு வர்றாங்க. இங்கே பாருப்பா என்னை தூங்க கூட விட மாட்டேங்கிறேன், டே நான் அதுக்குள்ளே நான் சொல்ல நீ ஏன்டா அப்படிலாம் வந்து கத்துற, நாங்கள் வரமாட்டோமா அப்படின்னு மனசு சொல்ல, நான் கத்துறதுனாலடா வெளியில் வந்த இல்லைன்னா உள்ளுக்க தானே தூங்கியிருப்பீங்க அப்படின்னு முத்து சொல்ல, பயங்கரமாக ஒரு கலபரம் நடக்குது. இந்த பாட்டி வேற சும்மா இருக்க மாட்டாமல் எதையாவது சொல்லிட்டு போயிருதுன்னு விஜயா சொல்ல, பாட்டி சும்மா இதை மட்டும் சொல்லலை, மீனா கிச்சனில் இருக்கையில் நீ மட்டும் ஏமா இந்த வேலையெல்லாம் பார்க்குற, பரவலை பாட்டி இதெல்லாம் பழகின வேலை தானே, பழகலை வேணுங்கிறாண்டியும் தலை மேலே மிளக அரைச்சிருவாளுக, எதாக இருந்தாலும் விட்டு கொடுக்குறது ஒரு அளவு தான், இதே நல்ல மாமியாக இருந்தால் விட்டு கொடுக்கலாம், இந்த மாதிரி விஜயா மாதிரி ஒரு மாமியாட்ட தப்பு செஞ்சால் எதாக இருந்தாலும் எதிர்த்து பேசு அப்படிங்கிறாங்க. மற்ற மருமகளுக மட்டும் எப்படி நோகாமல் இருக்காளுக, அவங்கெல்லாம் வசதியான இடத்துல வளர்ந்தவங்க பாட்டி, நான் இதெல்லாம் வேலை பார்க்குறேன் நான் ஒன்றும் தப்பாக பெருசாக நினைக்கல, நீ உன் நல்ல மனசுக்கு அப்படித்தாம்மா சொல்லுவேன், நீ அதெல்லாம் விட்டு கொடுக்காத, உனக்கான இடத்த நீ எப்பவுமே கெத்தா பிடிச்சிக்கம்மா, தப்பு நடந்தா நீ தப்பு நடந்துச்சுன்னா அந்த இடத்துல தட்டி கேளு அப்படின்னு ஒரு தாய் மாதிரி பாட்டி மீனாவுக்கு நல்லா அட்வைஸ் பண்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடையில் போய் பார்க்குறாங்க, ஓனர் மாதிரி பெரிய தான் சொந்த காசில் பண்ணுற மாதிரி ஓனர் வர்றாரு. அவர் மனோஜ் இப்போ அந்த மொட்டையனை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஃப்ரெண்டு மொட்டையனை கூட்டிகிட்டு போய் மனோஜ் பரவாயில்லப்பா ப்ரோ ப்ரோன்னு அவர் சொல்லுவார், பரவாயில்ல ப்ரோ ஒரு நாள் பிச்சை எடுத்ததுக்கே இவ்வளோ வசதியாக வந்துட்டியே என்னால் தானே எம்பட்டும் போங்க ப்ரோ, அதான் பாதியிலே போச்சே, பாதியில் போனதுக்கே இவ்வளோ வந்து இன்னும் மீதி வரைக்கும் பண்ணியிருந்தேன்னா அதுக்காண்டி நான் இன்னொரு நாள் பிச்சை எடுக்கணுமா, அதெல்லாம் முடியாது ப்ரோ இதுவே போதும், பரவாயில்லப்பா உனக்கு நல்ல மனசு தான் அப்படின்னு மனோஜை பார்த்து பாராட்டுறாங்க. மொட்டையன் அப்படி சுற்றி பார்த்துட்டு
இருக்காங்க. அங்கிட்ட வித்யாவும் ரோகிணியும் சுற்றி பார்க்குறாங்க. பரவாயில்லடி, நீ இன்னொரு பிஸ்னஸ் கூட ஆரம்பிக்கலாண்டி அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற? ஆமாடி, ஃப்ராடு பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. என்னடி கிண்டலாக இருக்கா உனக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அப்படியே உண்மை சொல்கிறதுல உண்மை விளம்பி அப்படின்னு நம்ம வித்யாவுக்கு வந்து ஒரு பாராட்டு பத்திரமே கொடுக்கலாம். அவங்க வாய்க்கு அப்படியே ஆரத்தி சுற்றி போடலாங்க. அந்தளவுக்கு ரோகிணி ஃப்ரெண்டாக இருந்தாலும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. உடனே ரோகிணி கொஞ்சம் செல்லமாக கோச்சிக்கிட்டு, ஏண்டி இப்படி பேசுகிற, இன்னைக்கு தான் கடவுளாக பார்த்து என் மனோஜுக்கு நல்லபடியாக ஒரு வழி விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்களா. பரவாயில்லடி, உன் மாமனார்ட்டு பணத்தை ஓம் பணம் சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறியே, அப்போ நீ பெரிய ஆள் தானே, ஃப்ராடு தானே தானே பண்ணுற அப்படிங்கல. நான் ஒன்றும் ஃப்ராடெல்லாம் பண்ணலை, என் புருஷன் இதிலே நல்லபடியாக மனோஜ் நினச்சிட்டாருன்னா என் லைஃபே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு ரோகிணி சொல்ல, உன் உண்மை பூரா உன் குட்டு வெளிச்சமாயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கவே உன் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு வைங்க ஒரு ரகசியம், அப்போ உன் நிலைமையே சேஞ்ச் ஆயிருண்டி அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் ரோகிணியை கூட இருக்க இவங்களே காலை வாரிக்கிட்டே இருக்காங்க. ஏ என்னடி கிண்டலா, வாடி, நான் இப்போ அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தா அவர் எனக்கு பின்னாடி சப்போர்ட்டாக இருப்பார், நீ வா அப்படின்னு சொல்லி, சரி சரி சப்போர்ட்டாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்ட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஓடி போய் உட்கார்றாரு அது மேனேஜர் முதலாளி சேரில் போய் பார்த்தோன்னே உட்காந்துடுறாங்க. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரியே உட்காந்துட்டே இருக்கிற வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க, கரெக்டாக உட்காந்துருக்க வேலை தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, நாலு புறம் எந்திரிக்கவே மாட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ரோகிணி இப்படி முழிச்சு முறைச்சி பார்க்குறாங்க. அப்போ மனோஜ் வந்து வெட்டியா இப்படி இருந்து காலத்தள்ள போகிறானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த ரோகிணியோட பார்வையில் அர்த்தம். அதுக்கப்புறமா கடைக்கு என்ன பேர் வைக்கிறது, என்ன பேர், ஆண்டி பேர் தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி பேரா, சரி சரி அப்படிங்கல, கடத்தரப்புல ஆக்குப்புறோ பெரிய ஹீரோயினை கூப்பிட்டு வந்துருங்களேன் அப்படின்னு அந்த மொட்டைப்பா சொல்கிறாரு. யார் ஹீரோயினா, நயன்தாராவும் சமந்தாவும் கூட்டு வரலாமா அப்படின்னு ரோகிணி ஃப்ரெண்டு சொல்ல, ப்ரோ யார் ப்ரோ இவங்க, அது அப்படி தான் அதை விடு அப்படிங்கிறாங்க. பயங்கர லந்தாயிட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைன்னு போடுறாங்க, ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன்ல, என்ன பேர் வைக்கலாம், நல்ல பேராக வைக்கணும் அப்படிங்கல. அம்மா பேர் இல்லை, கடையை திறந்து வைக்கிறது யார் அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, பெரிய ஹீரோயினா யாராவது கூப்பிடலான்னு இருக்கிறோம், ஏன்னா அப்பத்தே நல்ல மக்கள் கூடுவாங்க, அந்த ஹீரோயினை பார்க்க வருவாங்க, நம்ம கடையும் ரீச் ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே விஜயா முகம் அப்படியே ஒரு மாதிரியா போகுது. அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு முன்னாடியே முத்து என்ன சொன்னாங்க, ஏண்டா அம்மா பாட்டி இவங்களா இருக்காங்க, இவங்களோட உனக்கு நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் வேறால் பண்ண போறாங்க, அம்மா வச்சு திறக்கணும்னு நினைக்கல அப்படின்னு முத்து பாக்குறாங்க. பாவமா, சே இவன் நம்மளை எவ்வளவு தான் நினைக்கிறானே அப்படின்னு விஜயா பாக்குறத ரோகிணி புள்ள, அது ஒரு விச செடின்னு தாங்க சொல்லணும், அந்த விஷம் பார்த்துருது. பார்த்துட்டு என்னது இவன் முத்து பக்கம் அம்மா மாமியார் திரும்பி பார்க்கறாளே அப்படின்ட்டு, வேணா மனோஜ் நமக்கு அத்தையே ஆண்டியவே கடை திறக்கட்டும் அப்படின்னு ஒன்னு அப்படியே பல்ப் வாங்கினது அப்படியே சிரிக்கிறாங்க விஜயா. பரவாயில்ல நம்ம மருமக நம்மளை நினைக்கிறாளே அப்படின்ட்டு, விஜயாவுக்கு அதானங்க வேணும், மாமியார் நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற காட்டி காசை கொடுக்குறாங்க, ஐஸ் வைக்கிறாங்க, செம்மையா பண்றாங்க. ஆனா இந்த பணத்தை மட்டும் 30 லட்சம் பணத்தை மட்டும் கொடுக்காம ஏமாத்திடுறாங்க. இதைத்தான் வித்யாவும் நல்லா ஏமாத்திடுவோம் மாமனார் பணத்தைன்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஆண்டியை வச்சு கடை திறந்துருவோம் அப்படின்னு பேசி முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.